நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கறேனே, பைபிள் புரிஞ்சு படிக்கணுமா புரியாம படிக்கணுமா? என்னம்மா பக்கத்துல கைய சக்குன்னு புடிங்க. என்னைக்கு புரிய, என்னைக்கு படிப்பீங்க? என் பையன் 1.5 வயசு, சரியா? அவன் கொஞ்சம் ஒரு 8 மாசம் 9 மாசம் 7 மாசம்லாம் இருக்கும்போது திடீர்னு கத்துவான், எது கத்துறானே தெரியல, பட்டார்னு கத்துவான். உடனே என் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, சக்குன்னு ஒரு பால் டப்பால பாலை வச்சு டப்புன்னு வாயில வச்ச உடனே கப்ப 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 கப்பன்னு குடிப்பாவன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை வெளியில இருக்கிற பாட்டில ஃபீடிங் பாட்டில எடுத்துட்டு என்னைய பார்த்து டேடின்னு கூப்பிட்டாலே நெஞ்சு வலி வந்துடும். ஃபர்ஸ்ட் டேடி, இந்த பாலில் கால்சியம் ஒரு 10% இருக்குமா, பொட்டாசியம் ஒரு 5% இருக்குமானா அன்னைக்கே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. ஏன் அவனுக்கு தெரிஞ்சது குடிக்கிறதுக்கு அதுல என்ன சத்து இருக்குன்னு அவனுக்கு தெரியறதே இல்லம்மா. கடை 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 என்ன செய்து உள்ள பால் மட்டும் போகுது. ஆனா அவன் வளர்ற வளர்ச்சி எனக்கும் என் மனைவிக்கும் தெரியுது. நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே, உனக்கு புரியுதோ புரியலையோ, ஸ்டார்ட் ரீடிங். அதை பண்ண 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 உன் வளர்ச்சிய உங்களுக்கு இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்ப்பான். இப்ப என் பிள்ளைக்கு பல்லு வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, இப்ப ஃபீடிங் பாட்டில வச்சா ரப்பரோட பிக்கிறான். என்ன கேக்குறான்னா மட்டன். என்ன வேணுமா ஐயாக்கு? பலமான ஆகாரம். பக்கத்துல பாத்து சொல்லுங்க, பலமான ஆகாரம். முதல்ல பால் உங்களை வளர்த்துட்டோம், அடுத்து ஆட்டோமேட்டிக்கா தேடி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன, ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன காலம், இது எங்க வருது, அந்த சர்ச் பண்ணி படிக்கிற விஷயம் அப்புறம் லேட்டர் தான் என்ன செய்யும். பக்கத்துல பாத்து சொல்லுங்க, இப்படித்தான் உங்க இருதயத்தை தீப்பிடிக்க வைப்பாரு தெய்வம். தீப்பிடிச்சும் கூட இவ்வளவு வசனம் தெரிஞ்சு கூட இவ்வளவு காலங்கள் எல்லாம் தெரிஞ்சா கூட தீர்க்க தரிசனம் தெரிஞ்சா கூட முன்னாடி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகிய இயேசுவை உங்களால, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன், நாம வசனத்துல 1000 காரியங்களை படிச்சு இதெல்லாம் காலங்கள் நம்ம புரிஞ்சு கொண்டா கூட அந்த தீர்க்க தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுகிறத உணர்கிறதுக்கு ஒரு கண் அவசியம். ஐயோ அங்க குண்டு உழுது, அங்க குண்டு உழல, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க விழுது. இங்க பஞ்சம் வருது, அங்க பஞ்சம் வரல, தீர்க்க தரிசனம். இத பாக்குறதுக்கு ஒரு கண்ணு நமக்கு வேணும். இந்த கண்ணு வெறும் தீ பிடிக்கிறதுல வந்துராது, இது செகண்ட் ஸ்டேஜ். என்னப்பா இந்த செகண்ட் ஸ்டேஜ், ஆண்டவரை கூப்பிட்டு வந்து எங்க உட்கார வைக்கிறாங்க.